ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசம் பிரீமியம் சேனல். நாங்கள் வினோத். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரொம்ப 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 யூனிக்கான, யாருக்கும் தெரியாமல் இருக்கிற, யாரும் யோசிக்காத ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடை வச்சு நாம் எப்படி ப்ரோ வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து 1 crore வந்து எப்படி ப்ரோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் எதுவுமே வந்து லாஜிக்கெலாம் பேச மாட்டேன், வெறும் லாஜிக் மட்டும் இருக்காது, லைவ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த வீடியோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படி ஸ்கிப் பண்ணா அந்த இடத்துல நான் சொல்ற மிகப்பெரிய ட்ரிக்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நான் கொடுக்குற நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ரொம்ப பேசாம வந்து வீடியோக்குள்ள போலாம். எப்படி ப்ரோ வந்து தமிழில் பார்த்த மாதிரி வந்து ஒரு 1 lakh கொஸ்ட் எப்படி ப்ரோ வந்து அது இன்ஸ்டியூஷனல் ட்ரேடை வச்சு நம்ம எப்படி ப்ரோ வந்து 1 crore சம்பாதிக்கிறது. ஸோ இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு வந்து அவங்க எப்படி என்னென்ன பண்ணலாம், அவங்க வந்து லாங்கும் பண்ணலாம், அவங்க வந்து ஷார்ட் அடிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைரெக்ஷனில் எவ்ரிடேவும் போகாது. உங்களுக்கு இன்றைக்கி இறங்கிட்டு இருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு உங்களுக்கு வந்து மேலே ஆரம்பிக்கும், இன்றைக்கி இறங்கிட்டு மறுபடி விசேஃபில் மறுபடி மூவ் ஆகும். ஸோ எக்கச்சக்கமான ட்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான டேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் இறங்கிட்டு இருந்து அப்படியே வந்து ஃபுல் ரெக்கவரி உங்களுக்கு கொடுத்துருக்கு, அது நீங்கள் பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே உங்கள் ஓப்பன் மார்க்கெட்டு மறுபடி மேலேட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு மறுபடி மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி ப்ரோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கேப்ச்சர் பண்ணுவீங்க, அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ரோ வந்து 1 crore வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து சும்மா ஒரு தமிழுக்காக மட்டும்தானே, இதெல்லாம் பொய்யா சும்மா எப்படி வேணாலும் சொல்ல முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் நினைக்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு மட்டும் நீங்கள் நான் இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வந்திருக்காது, அது உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் புது வியூவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டவுட் வரும். நீங்கள் வந்து பொறுமையாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரீட்டைல் ட்ரேடரை வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே வந்து வெளியே வந்து வர விடாமல், வெளியில் இருக்கிற என்ன நடக்குதுன்னே தெரிய விடாமல் எல்லாத்தையும் சின்ன சர்க்கிள்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இது, வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு மோடி வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு சென்டிமீட்டர் கணக்கில் வந்து இந்த செகண்ட் டு இந்த செகண்ட் அந்த மாதிரியெல்லாம் மைன்யூட்டாக பண்ணணும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் என்னுடைய வீடியோ எப்பவுமே இருக்காது. ரியல் லாஜிக் உண்மையான மார்க்கெட் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து வேணே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து சில ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றணும், அவங்க வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து ட்ரெய்னர்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்கிறத வந்து அவங்க வந்து மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு போகணும், பட் வந்து அவங்களுக்கு வந்து புரியாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா புரியாத சொன்னால் தான் வந்து ஓகே யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி வந்து ஆமாம் இது எனக்கு தெரியாதுல்ல, இவங்க சொல்கிறது ஒரு வேலை வந்து உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக டைம் எடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ சும்மா வந்து ஒரு கேண்டில் வந்து ஏறுது, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதர் கேண்டில், ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராகன் ஃபை டோச்சு போனால் மேலே ஏறுது அப்படின்லாம் சொல்லலாம். இதே மாதிரி மேலே வந்தால் கீழே வரும்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போவே நான் காட்டுற மாதிரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து மேலே இருந்துன்னு சொல்கிறாங்களா, எனக்கு நான் கேனல் சிக்ஸ் வந்து பற்றி எனக்கு தெரியாது, இன்கேஸ் தப்பாக சொன்னால் கூட வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க. நான் இதே பார்த்திங்கன்னா வந்து 1 minute கேண்டில் சொன்னால் 1 minute கேண்டில் வந்து என்னம்பாங்க, இல்லை ப்ரோ 1 minute கேண்டில் ஒர்க் ஆகாது அப்படிம்பாங்க. என்ன ப்ரோ 1 minute போட்டால் இதே கேண்டில் இல்லை, இதுக்கு பேரும் கேண்டில் தான். 5 minute போட்டால் இதுக்கு பேர் கேண்டில் தான். 1 hour போட்டால் இதுக்கு பேர் கேண்டில் தான். இது பார்த்திங்கன்னா வந்து 5 minute போட்டால் கேண்டில், 1 minute போட்டால் வந்து குச்சி, இல்லை 1 hour போட்டால் வந்து இது வந்து கம்பு, யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எப்படி போட்டாலும் கேண்டில் கேண்டில் தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 hour சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் ஆனால் மேலே ஏறுது அப்படின்னா உங்களுக்கு 1 minute சார்ட்டில் போட்டால் அப்படி கிரியேட் ஆனால் மேலே ஏறணும்ல, ஏன் உங்களுக்கு வந்து மாறுது, மார்க்கெட் மாறுது? ஸோ இது ஏன் எப்படி, இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ இதுக்கு இது நான் எங்கிட்ட பேசுகிற நிறைய பேர்த்து நான் கேட்டேன், இதுக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியல. இன்கேஸ் தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கப்புறமா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுது, ஒரு டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகலை, அது ஏன் எதுக்குன்னு உண்மையான தெளிவான ரீசன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான லாஜிக்ஸ் வேணும். இதுதான் நான் கேட்குறது. இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸை வந்து 99.9% ட்ரேடர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கான ஆன்சரே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். சரி ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாப்பிக்கில் வரலாம். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, எப்படி எதை வச்சு ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து 1 lakh வச்சு 1 crore வரைக்கும் சம்பாதிக்க முடியும், அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து பிக் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக என்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லியில் 1 or 2 days தான் சில டைம்ஸ் எல்லாம் வரும், அப்போ வந்து 1 or 2 days வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அப்படி கிடையாது. அது மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும்.
நம்ம பிளான் பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற ப்ராஃபிட்டோட அதிகமாக எடுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ப்ராஃபிட்டுக்காக பார்க்காதீங்க, உங்களுடைய பிளான் கரெக்டாக இல்லையா, மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வந்து ரொம்பமாக அதிகமாக வந்து குமியும். அதுதான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறீங்கிறத மெயின் மேட்ரே. சரி ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து ஹவு டு ரிச் வித் லெஸ் ரிஸ்க். முக்கியமாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரிஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கேபிட்டல் இருக்கணும். ஒரே ட்ரேட்டில் மொத்த கேபிட்டலும் போட்டால் அது வந்து ஃபுல் ரிஸ்க் ஆகிடும், அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து இருக்கணும், தக்க வச்சுக்கணும். லாஸ் பண்ணுறது ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு தக்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ட்ரேட் ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் இருக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு சான்ஸுக்காவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், இல்லைனா நெக்ஸ்ட் சான்ஸ் பற்றி யோசிக்கிறது கூட வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்காது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய பார்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்க்குக்காக அதிகமான பார்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதுக்காக வந்து உங்களுடைய ரிவார்டு வந்து குறைஞ்சிடாது. அதுதான் மெயின் மேட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கூட நடந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இது ஒரு நாள் மட்டும் கிடையாது, நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். ஓகே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரேட் எடுக்கணும், அதான் மேட்ரு. ஸோ இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா வந்து எந்த டைமில் எடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டுக்கான பிளேஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெச் ட்ரேட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகும், இந்த மாதிரி ஆகும், அப்போ வந்து இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு ஒன் டைரக்ஷனில் எப்பவுமே நம்ம மோஸ்ட் ஆஃப் நான் வந்து சொல்கிறது வந்து கம்மி தான். அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்ட் சைடு போயிட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க, நிறைய இடத்துல வந்து சொதப்பிடுறாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிலையும் இதுவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டான பிளேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, அதாவது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான கரெக்டான பிளேஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா வந்து 245. ஸோ 245 எப்படி ப்ரோ நீங்கள் பண்ணலாம், எப்படி ப்ரோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன் 230 மேலே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, அது வந்து ரிஸ்க்கான பிளேஸு, சேஃப் ட்ரேடருக்கு வந்து அது வந்து ஒரு கூட்டம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்ரிடே நான் வந்து என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறது ஆஃப்டர் 230 மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்ரிடே வந்து என்னுடைய என்னுடைய வியூ என்ன இருக்குது, மார்க்கெட் இன்ட்ராக்ஷனில் போக போகுது, ஸோ இதுக்கு எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாங்கிற மாதிரி எல்லா கைடன்ஸும் நான் வந்து எவ்ரிடே கொடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, ஏன் அந்த 245 PM நான் சூஸ் பண்ணேன், அதுக்கான ரீசன் என்ன, அதில் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து டெப்ளை பண்ண போகிறோம், இதுக்கும் இந்த 245 PM இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன சம்பந்தம், இதுதான் முக்கியமான பார்ட்டே. இது எல்லாமே நாம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரி சார்ட்ல பார்ப்போம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரிடே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து முண்டம் கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் முண்டம் கொடுக்கும், நாளைக்கு முண்டம் கொடுக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த மார்க்கெட் மூமெண்டத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக மார்க்கெட் மூமெண்ட்டை கொடுக்குறது 245 PM தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 230 மேலே தான் மார்க்கெட் மூமெண்ட்டம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 130 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூரோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நம்ம மார்க்கெட் எப்படி வந்து 9:15 ஓப்பன் ஆகிட்டு 10:00 மேலே வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு ஒன் சைடாக வந்து டைரக்ஷனை வந்து ஃபைனல் டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒன் சைடு மார்க்கெட் வந்து போக ட்ரை பண்ணுதோ, மோஸ்ட்லி 9:45 10:00 சம்திங்கில், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை பிடிக்குதோ, அதே மாதிரி தான் வந்து யூரோ மார்க்கெட்டும் பிடிக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குதுன்னா யூரோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதனோட ட்ரெண்டில் வந்து நமக்கு என்ன ஆகணும், மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவாக ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி எக்ஸ்பீரியட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டவுன் டவுன் ஆகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் லெவலுக்கு மேலே வந்து நிஃப்டி போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலுக்கே வந்துருச்சு, ஓப்பனிங் ரேஞ்சிலே வந்துருச்சு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 230 மேலே வந்து உங்களுக்கு வந்து மூமெண்ட் கொடுத்துருக்கும். ஓகே, உடனே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோதான் இவ்வளோ 230 மேலே வந்து நம்ம காலில் மட்டும் பை பண்ண போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது, இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் வந்து என்னுடைய மெயின் பார்ட்னர் சொல்லியே முடிக்கல, இன்னும் வந்து இன்ஸ்டியூஷனுக்கான வந்து ட்ரிக்ஸை வந்து இன்னும் உங்களுக்கு நான் காட்டவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் 245 வந்து இன்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லதானே வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, இன்னும் நான் அந்த இந்த மாதிரி நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் வந்து 245 மேலே மூவ் ஆகும். சரி ஓகே, இந்த 245 டைமில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து இன்ஸ்டியூஷன் வந்து எஃப்ஏஸும் டிஎஸும் ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பண்ணுவாங்க, பட் எல்லா டேஸும் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட், நம்ம கார்னர் பண்ண வேண்டிய பிளேஸே அதுதான், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பிளேஸும் அதுதான்.
ஏன்னா எவ்ரிடே மூமெண்டம் இருக்கும், பட் வந்து சின்ன மூமெண்டம் இருக்கும் பெரிய மூமெண்டம் இருக்கும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து இந்த டைமில் வந்து மூமெண்டம் இருக்கும்னு சொல்லிடவே முடியாது. பட் ஒரு நாள் சொல்லலாம், என்றைக்கு எக்ஸ்பிரிடே அன்னைக்கு. ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நீங்கள் எக்ஸ்பிரிடே அன்னைக்கு வந்து 245 மேலே வந்து மூமெண்டம் இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இருக்காது அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். இதுக்கும் அதுவும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் போட்ட இன்ஸ்டியூஷனுங்கிற வார்த்தைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா காட்டுறேன், ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கும் 245 PM எக்ஸ்பிரிடே 245 PM இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ண வேணாம், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் போதும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து அதிகமாக லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே, இந்த எக்ஸ்பிரிடே 245 PM இன்ஸ்டியூஷனுக்கு என்ன சம்மந்தங்கிறத நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதுக்கான லைவ் மார்க்கெட் ப்ரூஃபும் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டினாலும் ஓகே, நிஃப்டினாலும் ஓகே, நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து அதிக பேர் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியை நான் காட்டுறேன். ஓகே, சரி ஓகே, நிஃப்டி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த வீக் 25th May இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே, மந்த்லி எக்ஸ்பிரி, அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து காட்டிகிட்ருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்களான்ட்டு கூட வந்து பிகினர்ஸுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இது பண்ணிடுறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகினர் இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ FIS ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங் OF FIS இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் FIS பண்ணுறாங்க. இது பாருங்கள், இங்கே 2.16 lakhs குவான்டி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. புட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2.09 lakhs குவான்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ 5.43 lakhs லாங்கு, 3.35 lakhs ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 2 lakhs குவான்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெட் ஷார்ட்டில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து அதாவது 2 lakhs குவான்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பையிங் கவர் ஆகாமல் இருக்குது, அதுதான் மேட்ரு. ஸோ இங்கே பாருங்கள், கால் சைடில் 5 lakhs வந்து பை பண்ணியிருக்காங்க, 3 lakhs செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் 2 lakhs வந்து பையங்கள் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் 2 lakhs வந்து பையங்கள் இருக்குது, அதனால் வந்து புல்லிஷு. புட் ஆப்ஷன் 2 lakhs வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பியரிஷன் காட்டுது. இது பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி உங்கள் தேர்ஸ்டே 25th May அன்றைக்கி பண்ணுது. இதே மாதிரிக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டிடும். உங்களுக்கு இதை போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், எவ்ரிடே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ FIS கால் ஆப்ஷனில் என்ன இருக்குது, புட் ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்க. ஸோ 25th May, 24th May, 23 Mayன்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ எவ்ரிடே பார்த்திங்கன்னா வந்து 1,000,000 குவான்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நான் சொல்லலை சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிகினர்ஸுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படியே வந்து இதே மெயின் செட்டில் இங்கே வாங்க, இன்ஸ்டியூஷனல் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் 29th June போய்க்கிறேன். சரி ஓகே ப்ரோ, இன்ஸ்டியூஷனல் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனல் ட்ரேட் பண்ணுறாங்க, ஓகே. அவங்க பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து அதிக ப்ராஃபிட்காக பண்ணுவாங்க, மந்த்லி ஆப்ஷனில் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். கரெக்டு தான் ப்ரோ, மந்த்லி ஆப்ஷனில் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது, ஓய் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. 44,000, 54,000, 13,000, 86,000, 24,000 இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இத்தனை குவான்டிஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஏன்னா இன் ரீட்டைல்ஸே பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இன்ஸ்டியூஷன் உள்ளக்கள் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது பாருங்கள், 29th June. சரி ஓகே, ஸோ FIS எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி ஆப்ஷனில் இருக்கிறாங்க, அதாவது ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது மந்த்லி ஆப்ஷன் தான் பண்ணுறாங்க FIS, ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சரி ஓகே, இதே வந்து நெக்ஸ்ட் வீக்லி ஆப்ஷன் பார்க்கலாம். இது வீக்லி ஆப்ஷன் வரும்போது இங்கே பாருங்கள், 124,000, 116,000 மந்த்லி விடவே வீக்லி அதிகமாக இருக்குது பாருங்களேன். ஸோ அப்போ மந்த்லியில் மட்டும்தான் FIS டிஎஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வீக்லி ஆப்ஷனில் இவ்வளோ ஓஎஸ் கொண்டு வந்து வச்சுக்கிறது யார், அதுதான் என்ன கேட்குறேன் நான். அப்போ ரீட்டெய்லரானு கேட்குறேன் நான், இதை எவ்வளவும் பண்ணுவாங்களா மந்த்லி ஆப்ஷனில் அவ்வளோ அவ்வளோ ரீட்டெய்லர் பண்ணிவிட்டு அவ்வளோ FIS பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து இதெல்லாம் வீக்லி ஆப்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரீட்டெய்லரானு கேட்குறேன் நான், அதுதான் அந்த என்னோடய கேள்வி அதுதான். ஸோ இவ்வளோ குவான்டிஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 14,000, 124,000, 116,000, 33, 29, 30, 56, 15, அது இல்லாமல் கால் ஆப்ஷன் சைடில் 29, 88, 113, 65, 64, 61, 51, 40, 75, எவ்வளோ குவான்டி, 174,000, இவ்வளோ குவான்டி எப்படி பண்ண போகிறாங்க, இவ்வளோ ஓப்பன் ட்ரஸ்ட் எப்படி கொண்டு போகிறாங்க, வெறும் ரீட்டெயில்ஸ் மட்டுமே இவ்வளோ குவான்டி இவ்வளோ ஓப்பன் ட்ரஸ்ட் வைக்க போகிறாங்க நினைக்கிறீங்க? வால்யூம்ஸ் பாருங்கள் எவ்வளோ வால்யூம்ஸ் நடக்குதுன்னு, வெறும் ரீட்டெயிலர் மட்டும் வீக்லி ஆப்ஷனில் வெறும் பையர் சிலர் மட்டுமே இவ்வளோ பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா? சரி வால்யூம் கூட இன்டர்டேல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ஓப்பன் ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது, சேஞ்ச் ஓப்பன் ட்ரஸ்ட்லாம் வெறும் ஓப்பன் ட்ரஸ்ட் மட்டும் இவ்வளோ இருக்குன்னா வெறும் ரீட்டெயிலர் மட்டும்தான் பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், டெஃபினட்டாக கிடையாது. இன்ஸ்டியூஷனும் வந்து டெஃபினட்டாக வீக்லி ஆப்ஷன் பண்ணுறாங்கிறதுக்கான உண்மையான ப்ரூஃப் இதுதான்.
சரி ஓகே, இனி ஓகே இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே ப்ரோ, இன்ஸ்டியூஷன் பண்ணுறாங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது இதுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வீக்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சரி மந்த்லி ஆப்ஷனாலும் சரி, ஒரு ரீட்டைலர் ட்ரேடர் மட்டும் தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதுன்னு வந்துருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன்லாம் வந்து அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் மந்த் வீக்லி ஸ்டார்டிங்லேயோ அல்லது மந்த் ஸ்டார்டிங்லேயே போட்டாங்கன்னா எக்ஸ்பெக்ட் டே அன்றைக்கி ஈவினிங் மட்டும்தான் இவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, அது கடையில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கு 0.05 ஆனால் மட்டும்தான் இங்கே விடுவாங்க. அது வரைக்கும் வந்து இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் வந்து மைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னாகுது, முழுக்க முழுக்க போனால் மைனிங் ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இடையில க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா வந்து மோர் தென் 3:00 மேலே தான் எக்ஸ்பெக்ட் அன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் கார்னர் பண்ணுறேன், அந்த இடத்துல கார்னர் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஏன்னா எண்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியில் எண்ட் ஆஃப் த டேல தான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த டைம் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அவங்க வந்து கவர் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும், கட்டாயமாக வந்து மூட்டம் இருக்கும். எவ்ரிடே மூட்டம் இருக்குதோ இல்லையோ, எக்ஸ்பீரி டே அன்றைக்கி டெஃபினட்டாக மூட்டம் இருக்கும் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில். அந்த ஏன்னா வந்து 30 மினிட்ஸுங்கிறதே சொல்ல முடியாது. சில டைம்ஸ் என்னாங்கன்னா 2:30 ஆரம்பிச்சிரும். யூரோப் மார்க்கெட்டுடைய ப்ரீட்ரெண்டாக வச்சு கூட நான் பிளான் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிற டைம் 2:45. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஏன் அந்த 2:45 PM போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அது இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராட்டஜினு சொல்லிட்டு கொண்டு வந்து ஏன் இது கொண்டு 2:45 PM இப்போ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது இதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விட்டு மாடி ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி ஓகே, இதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டோம் போது, ஸோ 2:00 PM 2:45 மேலே வந்து இந்த மாதிரி எல்லா ஆர்டரையும் வந்து இன்ஸ்டியூஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு சைடு வந்து முண்டம் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இதே தான், 2:45 என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அது நமக்கு வந்து மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹெஜ்ஜிங் தான் வந்து அதிகம் ப்ரிஃபர் கொடுப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே நம்ம வந்து 2:45 பண்ண போகிறோம். அது எக்ஸ்பெக்ட் டே மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பெக்ட் டே அன்றைக்கி. அதுதான் வந்து இங்கே முக்கியமான உங்களுக்கு இதுவே. ஸோ எக்ஸ்பெக்ட் டே நம்ம பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா வந்து டேக் அ ட்ரேட் ஒன்லி எக்ஸ்பெக்ட் டே மட்டும்தான், மற்ற நாள் எடுக்க போகிறதே கிடையாது. ஸோ வந்து மந்த்லி பார்த்திங்கன்னா வந்து 4 or 5 days இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் த மந்த் 4 வாரம் தான் இருக்குது. ஸோ அதனால் தான் 4 வாரம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், ஏன்னா நமக்கு தெரியும் 4 வாரமே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக 4 வாரத்தில் 1 வாரம் டெஃபினட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த ஒரு வாரம் தான் நம்ம டார்கெட் டே. ஓகேங்களா, அந்த டார்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமான ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ எப்படி ப்ரோ இதை எப்படி ப்ரோ பண்ண போகிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ரிஸ்க் தான் வந்து பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து அதிக நாள் ரிஸ்க், அதிக நாள் பார்த்திங்கன்னா லாஸ் தான் வருது. 3 நாள் லாஸ் வருது, 1 நாள் தான் ப்ராஃபிட் வருது. ஸோ அப்படிங்கும்போது அந்த 3 நாள் லாஸை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த 1 நாள் ப்ராஃபிட்டுக்கு வந்து எப்படி வந்து ஹை ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிளான் இருக்குது, பர்ஃபெக்டான பிளான் இருக்குது. நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ பக்காவாக மணி எக் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் தான், பிக் ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிவிட்டு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹையாக வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு எக்ஸலில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனல் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸலில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் நான். ஸோ என்ட்ரி டே தெல்ல தெளிவாக எக்ஸ்பெக்ட் டே மட்டும்தான் பண்ண போகிறேன், வேறு எந்த நாளும் பண்ண போகிறதே கிடையாது. அதை நீங்கள் தயவு செஞ்சு வந்து பிளான் பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி டைம் 2:45 PM தான், ஈவினிங் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய மேக்ஸிமம் ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3/4 மணி நேரம் தான், அதிகபட்சம் அது 3/4 மணி நேரம் கிடையாது. உங்களுக்கு 43 to 44 minutes மட்டும்தான், கடைசி மினிட்ஸ் கூட போக போகிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து ஹை மொமெண்டம் இண்டெக்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 1% ப்ரோ, 1% ரிஸ்க் வச்சு எப்படி ப்ரோ ஹை ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க. நான் அதுக்கு எல்லாமே பிளான் முடிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் டேனிக் பார்த்திங்கன்னா வந்து அது 2:45 போது வந்து ப்ரீமியம் ரொம்ப ட்ராப் ஆகிடும். அதனால் வந்து 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் ப்ரீமியம் நீங்கள் எடுத்திங்கன்னா நியர் அட் த மணி நீங்கள் எடுக்க முடியும். ரொம்ப நியர் அட் த மணி. உங்களுக்கு மேக்ஸிமம் அதிக விக்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்லேயே எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் மாதிரி வந்து லோ விக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த மணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கால் ஆப்ஷனில் ஒரு 5 to 7 rupees இருக்கிற ரேஞ்சில் ஒரு பையுங்கும், புட் ஆப்ஷனில் ஒரு 5 to 7 rupees இருக்கிற வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். இதனுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 10%. ஓகேங்களா, மினிமம் வந்து 50 ரூபா, 5 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 50 ரூபாயும் டார்கெட் போடணும், 7 ரூபா எடுத்திங்கன்னா வந்து 70 ரூபாயும் டார்கெட் போடணும். 1% வந்து ரிஸ்க். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இனிஷியல் கேபிட்டல் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்க சொல்லிட்டேன் வந்து 1 lakh நம்ம வந்து போடணும்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அப்போ 1 lakh இனிஷியல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து வச்சிருந்தா அதனுடைய மேக்ஸிமம் வந்து 1%ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 1000 rupees வரும். ஸோ அப்போ 1000 rupees வந்து நம்ம வந்து 500 வந்து பிரித்து போடலாம். ஸோ கால் ஆப்ஷன் 4 லட் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னாகும், 500 rupees. ஸோ இதே புட் ஆப்ஷன் 4 லட் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 500 rupees வரும். இன்கேஸ் பார்த்திங்கன்னா வந்து 6 rupees எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், 3.3, அதாவது ஒரு 3 lakh நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை.
3.3 வரும்போது வந்து நீங்கள் இன்னொரு 25 ரூபா அல்லது 30 ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து 4 லட்டர் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். 500 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கணும், பர்ஃபெக்ட் எடுக்கணும்னா 3 லட்டர் எடுக்க முடியும். 6 ரூபாய் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா வந்து உங்களுக்கு 5 ரூபா குறைஞ்சிரும். இல்லை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000 ரூபீஸ் 1100 ருபீஸ் இந்த மாதிரி முன்ன பின்ன எதாவது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 4 லட்டர் ட்ரை பண்ணலாம். நான் வந்து எப்பவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 5 ரூபா ப்ரைஸ் தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. நான் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து 1000 ருபீஸ் 1% அழகாக வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா 1000 ருபீஸ் ஒரு வாரத்துக்கு சேர்த்து நம்ம வந்து 1000 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறோம். எவ்ரிடே 1000 ருபீஸ் எடுத்தால் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. இதே வந்து வாரத்துக்கு 1000 ருபீஸ் எடுத்து ரிஸ்க் எடுக்கிறனா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து 5 டேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே டு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 5 டேஸில் ட்ரேடே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் அன்னைக்கு மட்டும் தான் ட்ரேடே பண்ண போகிறீங்க, அது வந்து முக்கால் மணி நேரம் மட்டும் தான், 2 டே மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 4 நாள் நீங்கள் உரிய இல்லாமல் கொண்டுட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடே பண்ண போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறது வந்து தப்பு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரி கிடைக்கும், 4 என்ட்ரி கிடைக்கும். ஸோ வின்னிங் பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயமாக ஒரு டைம் மினிமம் ஒரு டைம் வின் பண்ணிடலாம். லாஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் மேக்ஸிமம் 3 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 2 டைம்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் வின்னிங் ப்ராபபிலிட்டி. பட் அது வந்து நான் வந்து ஏன்னா இது அதில் 2 டைம்ஸ் கிடைக்கிறது வந்து சில டைம்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த சில டைம்ஸை வச்சு நான் வந்து இப்படி இப்படி கிடைக்குங்கிற மாதிரி வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டு பண்ண வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு, இந்த வீடியோ வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியான ப்ராபிலிட்டி மினிமம் ஒரு டைம் மூவ் ஆகிடும். டெஃபரெண்டாக அது எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு டைம் 3000 தெரிஞ்சால் 3 டைம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 3% தான் நம்ம மந்த்லியில் நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ 3000 ரூபா மந்த்லிக்கு 3000 ரூபா ரிஸ்கே எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வந்து இன்கேஸ் நம்மளுடைய ஒரு டைம் நம்ம வின் பண்ணிட்டாலே 10% வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நான் சொன்னால் பார்த்தீங்களா 5 ரூபாய்க்கு போகிறோம், 50 ரூபாய்க்கு நம்ம டார்கெட் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம கிடைக்கும்போது என்னாகனா 10% வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஒரு மந்தில் ஒரு டைம் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் பண்ணாமல் கூட விட்டுடலாம். பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட் வீக்கு உங்களுக்கு வந்து 10% கிடச்சிருச்சுன்னா அடுத்த 3 வீக் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது மாதிரி கிடச்ச கூட பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் அழகாக எடுத்துடலாம். இன்கேஸ் கிடைக்கலனா கூட பிரச்சனை இல்லை, இன்கேஸ் 2 டைம் கிடச்சதுன்னா தாராளமாக ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப 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 ஈஸியாக வந்து மந்த்லியில் வந்து 10% எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வீக் எடுக்கிறீங்க 10% ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் 3 வீக் பண்ணாதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு பண்ணாதீங்க, விட்டுருங்க. நமக்கு தான் 10% 10000 ரூபா கிடச்சிருச்சு, விட்டுறலாம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 1% ரிஸ்க் தகுந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 3% நமக்கு வந்து லாஸ் வந்தாலும் சரி நமக்கு வந்து 7% நிற்கும். இந்த 7% நிற்கிறது மேட்டர் கிடையாது. ஏன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, புட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து 10% டார்கெட் அடிக்கும், இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 0 ஆகிடாது, அதுதாங்க மேட்ரு. ஏன்னா 5 ரூபாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே செகண்டில் 0 ஆகிடாது, அது வந்து உங்களுக்கு ஏன்னா 1 சென்ட் டக்கு மூவ்மெண்ட் ஆகி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்த கூட காட்டுறேன். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து 0 உங்களுக்கு வந்து டார்கெட் அடிக்கும்போது ஆப்போசிட் சைட்லனா கூட 0 ஆகிடாது, 1 or 2 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். அந்த 1 or 2 ருபீஸே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10%க்கு மேலே ஒரு சில பர்சன்டேஜ் வந்து அது வந்து கொடுத்துடும், 0.5% அளவுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படி நிற்கும், 0 ஆகிடாது. ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா மற்ற உங்களுக்கு லாஸை வந்து கவர் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் 2 டைம் அடிச்சனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்பெக்ட் இன்னைக்கு வந்து 240 மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஏறிடுச்சு தானே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்திருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்படின்னா 245 வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் எவ்வளோ இருக்குது, 18700 வந்து வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து 245 கிட்டத்தட்ட வந்து 43600 சம்திங்கில் இருக்குது கிட்ட நியர். அப்போது 600 700 இந்த ரெண்டில் எதுவும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது 43600 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்குது, 45 இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து செட் ஆகாது. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கான 700 800 எடுக்கணும். 700 ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 245 ஓகே நியர் பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா பக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ 10 ரூபா பக்கம் இருக்குது, இதனுடைய ஹை பாருங்க. இது கூட பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கூட சொல்லலாம் 245 ரேஞ்சுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 800 கால் ஆப்ஷன், 245 ரேஞ்சில் 3 ரூபாய்ன்னு 4 ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 ரூபா ஹை நின்றுருக்கு. பட் 245 நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 4 ரூபாயில் இருந்துருக்குது. இந்த 4 ரூபா எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 245 உங்களுக்கு ஏன்னா ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து 4 ரூபாய்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வந்து 4 ரூபா 20 பைசா இந்த ரேஞ்சு ஓப்பன் ஆகிருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கு மேலே நான் சொன்ன பார்த்திங்கனா 5 லிருந்து 7 ரூபாய்க்குள்ளேன்னு சொல்லிட்டு, இது 5 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து 700 கால் எடுத்திருப்பீங்க. ஸோ 700 கால் எடுத்திங்கன்னா 245 நியர் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 10 12 ரூபா சம்திங்கில் இருந்திருக்கு, வேறு வழியில் நமக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு 10
10 ரூபா ரேஞ்ச் இந்த சம்திங் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ப்ராஃபிட் வரேன் கிட்டத்தட்ட வந்து 6 ரூபாய்க்கு டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5x வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 6x மூவ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஏன் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த டைம் தான் நான் சொன்ன பார்த்திங்களா வந்து இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் டைமில் லாஸ்ட் 15 to 30 minutes இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகுனா அவங்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனில் மட்டும் கிடையாது, ஃபியூச்சர்லேயும் சேர்த்து. ஏன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் தான் காலை போட்டிருக்கு இப்போ பையும் செல்லிங் சொல்லிட்டு. இந்த நாலு உங்களுக்கு ரெண்டு டைப்பில் நாலு விதமான ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா காலு பை செல்லுக்கு ரெண்டும் புட்டு பை செல்லுக்கு ரெண்டும் சொல்லிட்டு நாலு டேரக்ஷனில் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பட் ஃபியூச்சருக்கு ரெண்டே டேரக்ஷன் தான், ஒன்று பையனா செல் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க, இங்கே செல் அடிச்சிருந்தாங்கன்னா பை பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஏஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க பிளான் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட் மேலேறும் சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து வை பண்ணி வச்சிருப்பாங்க, அப்போ என்ன ஆகும் லாஸ்ட் டைம் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் அடிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் டவுன் ஆகும். இதே கான்செப்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆப்ஷன்லேயும் பண்ணி வச்சிருப்பாங்க, சேம் இதே மாதிரி கால் ஆப்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அவங்க இதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணும்போது சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் திரும்பும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா சர்னு அந்த லாஸ்ட் 30 to 45 minutes பார்த்திங்கன்னா வந்து சர்னு உங்களுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகவோ அல்லது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மேலேறவோ செய்யும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பைக்ஸோ அது வந்து கண்டினியூ மூவ்மெண்ட்டோ வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஷன் கூட வந்து 5 to 10% வரைக்கும் உங்களுக்கு வந்து மூமெண்ட்டம் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 6x வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 10% கிடையாது, இருக்க உங்களுக்கு வந்து எக்ஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. 10 மடங்கில் 6 மடங்கு உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு என்ன 10 to 20 ரூபாய்க்கு போனாலே உங்களுக்கு என்ன ஆகுனா அது உங்களுக்கு வந்து 100% மூவ்மெண்ட் மாதிரி தான் ஆகிடும். அப்படிங்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்து 60 ரூபாய்க்கு மூவ் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பண்ண முடியும். அப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் கார்னர் டைமில் வந்து நீங்கள் வந்து வெறும் 10% வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குது நம்மளுடைய 10% அளவுக்கு வந்து ப்ராஃபிட் அடிக்காதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அடிச்சிரும் அந்த மாதிரி தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ஓல்ட் அடிக்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக்ஸ் எந்த அளவுக்கு இது வந்து ஸ்பைக்ஸோடு நிற்குது. உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூ மொமெண்டம் கொடுக்கும். லாஸ்ட் 5 ரூபாயில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபாய்க்குலாம் போன டைமில் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஒரு 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒன் சைட் மொமெண்டம் கொடுத்துச்சுனாலே போதும், 1 ரூபாயில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதான் வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேயில் கடைசி டைம் மூமெண்ட்டு. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவே வந்து மெயின் கான்செப்டே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பைக்ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஒன் சைட் மூமெண்ட் இருக்கும்போது டார்கெட் நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா வந்து டார்கெட் அடிச்சிடும். ஸோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் அடிச்சிருக்கலாம் நீங்கள், சரிங்களா? சரி, நம்ம எக்ஸல்குள்ளே போயிடலாம் திரும்பவும். ஓகே, இதை வச்சு எப்படி ப்ரோ நீங்கள் வந்து 10% சொல்கிறீங்க, 1 crore எப்படி சவாரிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் மெயின் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் வந்து மந்த் 1, ஸோ 1 மந்த்துக்கு 10% நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ரிஸ்க் 3% எடுத்து வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh. ஸோ உங்களுடைய 2வது மந்த் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து 10K. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 110,000 வந்து ஒரு மாதத்தில் எண்டில் நிற்கும். இப்போது இந்த 110,000 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட 1% ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இப்போ 110,000 அப்படிங்கும்போது இதில் 10% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 11,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மந்த்னுடைய ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட் பாருங்கள், 110,000 121,000 மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 121,000 வந்து நீங்கள் உள்ள எடுத்து அதில் 10% வந்து 12,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த 12,000 சேர்த்துனீங்கன்னா 133,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 49 மந்த் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 crore rupees வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க்கே நீங்கள் 3% எடுக்கிறீங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து 49 மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1 crore வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீக்லி ஒரே ஒரு நாள் ட்ரேட் பண்ணுறீங்க, மந்த்லி 4 நாளில் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ மற்ற நாள் நீங்கள் ட்ரேடே பண்ணுறது கிடையாது, பண்ணாமல் விட்டுட்டு வெறும் 4 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதும், நீங்கள் 49 மந்த்தில் வந்து உங்களுக்கு வந்து 1 crore கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 1 crore சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க போய் அது உங்களுக்கே தெரியும், ஹியூஜ் ரிஸ்க்கில் கொண்டு போய் விட்ரும். அந்த மாதிரி கிடையாது. எப்படி வந்து டீசெண்டான ப்ராஃபிட்டில் டீசெண்டான ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி நம்ம கொண்டு வந்து சேஃபாக கொண்டு வந்து நம்ம 1 crore சம்பாதிக்கிறது இந்த வீடியோடைய மெயின் கான்செப்டே பொறுத்து. மற்றபடி 1 crore சம்பாதிக்கிறது, 2 crore சம்பாதிக்கிற மாதிரிலாம் வந்து கணக்கு கிடையாது. எந்த அளவுக்கு சேஃபாக முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக கொண்டு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா 49 மந்த்தில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து 1 crore நீங்கள் எடுத்துடலாம். 1 crore 6 lakh 71,000 எடுத்துடலாம். ஸோ இந்த 6 lakhs பார்த்திங்கன்னா வந்து 49 மாதம் வந்து நீங்கள் பண்ணுற ட்ரேட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிறது 2 lakh தான்.
அதாவது ட்ரெண்ட் டேட்டா. ஸோ ஒரு நாலு நாள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ரொம்ப அதிகமாக எடுப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மாதம் 50 மாதம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு 50 மாதம் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அழகாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ் வந்து உங்களுக்கு வந்து கழிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ 50 மாதம் வந்து 1,17,39,39,000 உங்களுக்கு வந்துருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த 50 மாதத்துக்கு சேர்த்து 17 லட்சம்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் கட்டிருக்க மாட்டீங்க, அதோட கம்மியாக தான் கட்டிருப்பீங்க. அப்படி பார்த்தாலும் வந்து 50 வாரம் வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் இருப்பீங்க. நம்ம கரெக்டாக 50 மந்த் வந்து உங்களுக்கு வந்து 1 கோர்ஸில் நிற்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 100,000 வந்து 1 கோடியாக வந்து மாற்ற முடியும். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து குயிக்காக ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. சேஃபாக ப்ராஃபிட் வரணும்னு மட்டும் எதிர்பாருங்க. உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து அழகாக சேர்ந்துட்டு இருக்கும். பிளானை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க, பிளானை பாருங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதே தான் நான் சொல்லிட்டுருக்கேன், ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க, பிளானை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் எரர் வருதா பிளானை கரெக்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய டவுட் எதாவது இருந்துச்சுன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய குரூப்ஸ் உங்களோட டெலிகிராம் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் எவ்வளோ ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.